2011 புரட்சித் தலைவி அம்மாவுடைய தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அன்றைக்கு 10 மாநகராட்சியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றது. 97% அம்மாவுடைய அரசால், புரட்சித் தலைவருடைய அரசால், அண்ணன் எடப்பாடிய தலைமையில், அண்ணன் ஓபிஎஸ் உடைய தலைமையிலே தொடர்ந்து வழங்கப்பட்டது. யாரை கேட்டாலும் இரட்டை இலை சின்னத்தில் தான் வாக்களித்தோம் என்று சொல்லுகிறார்கள். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கற்றுத்தந்த பாடம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 17/10/1972 நம்முடைய சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகன் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மலத் தலைவன் பாரத புரட்சித் தலைவர் அவர்களால் துவங்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். இந்த இயக்கம் இப்போது 50 பொன்விழா ஆண்டிலே இன்றைக்கு 2 சாமானிய தொண்டர்கள் தலைமை தாங்கி வழி நடத்தி இந்த இயக்கத்தை பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே, அடக்குமுறைகளுக்கு மத்தியிலே பழிவாங்குகிறது அந்த நிலையிலே இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி இந்த இயக்கத்தை வழிவோடும் பொலிவோடும் தலைமை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் பிரதான எதிர்க்கட்சி. ஏறத்தால 1,46,00,000 வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம். ஆளுகிற கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற பிரதான எதிர்க்கட்சிக்கும் வேறுபாடு என்பது 43 தொகுதிகளிலே 1,92,000 வாக்குகள் தான். ஆகவே இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலத்தை இன்றைக்கு ஒரு கேள்விக்குறி ஆக்குவதற்காக பல்வேறு முயற்சிகள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது நடைபெறுவது என்பது நாம் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றிலே பார்த்துருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜல்லிக்கட்டு உரிமை மீட்டு தந்திருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும், சேலத்து சிங்கம் கொங்குநாட்டு தங்கம் குடிமராமத்து நாயகன் வாழும் கரிகால் சோழன், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட எளிய முதல்வர், அந்த இலக்கணத்தை உருவாக்கி தந்திட்ட அண்ணன் விவசாய முதலமைச்சர் காவேரி காப்பாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாதுகாப்பு கவசமாக இருந்து பல்வேறு சவால்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார். இந்த நடைபெற்று முடிந்த நகர்ப்புற ஊராட்சி என்ற தேர்தலிலே ஏதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விட்டது என்று இன்றைக்கு ஊடகங்களை விவாதங்கள், பொது விவாதங்கள் எல்லாம் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்களும் கேள்விப்படுகிறோம், அந்த செய்திகளை பார்க்கிறோம். உண்மை நிலவரம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தீர்களானால், ஆளுகிற கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற போது 2011 புரட்சித் தலைவி அம்மாவுடைய தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அன்றைக்கு 10 மாநகராட்சியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றது. 97% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி அன்றைக்கு கேள்விக்குறியாக இருந்தது. ஏனென்றால் 2011 ஆட்சி பொறுப்பை இழந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த உள்ளாட்சியிலும் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து மக்களால் அன்றைக்கு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களிலே 2016 எதிர்கட்சி அந்தஸ்தை கூட, 2011 எதிர்கட்சி அந்தஸ்தை கூட அவர்கள் பெற முடியவில்லை. உங்களுக்கு 23 சீட்டுகள் தான் அவர்கள் பெற முடிந்தது. அன்றைக்கு துணை முதலமைச்சராக இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் களம் கண்டார்கள். 91 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் களம் கண்டுகிற போது ஒற்றை இலக்கத்தில் ஒரே ஒரு இடம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்தது. அந்த தோல்விக்கு பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அதை ராஜினாமா செய்து விட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு 96 அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள். 2001 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமாக, ஒட்டுமொத்த உலக தமிழினத்தினுடைய விலாசமாக இருக்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலையை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பழிவாங்குகிற நடவடிக்கையாக அன்றைக்கு எடுக்கப்பட்ட போது கூட ஒட்டுமொத்த தமிழினமும் 2001 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று வாக்களித்தார். ஆக இன்றைய 50 வரலாற்றில் நீங்கள் பார்த்தீர்களானால், 7 முறை 32 மேலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக இருந்திருக்கிறது. இந்த தாய் நாட்டு மக்களுக்கு சேவை செய்திருக்கிறது, சத்துணவு திட்டத்தை தந்திருக்கிறது, தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டம் தந்திருக்கிறது, தொட்டில் குழந்தை திட்டம் தந்திருக்கிறது, மகளிர் காவல் நிலையம் தந்திருக்கிறது, பெண் கமாண்டோ படை தந்திருக்கிறது, கறவை மாடுகள் ஆடுகள் வழங்குகிற திட்டம் தந்திருக்கிறது, அன்றைக்கு மடிக்கணினி சைக்கிள் போன்ற கல்வி உபகரணங்கள், 14 வகையான கல்வி உபகரணங்களை ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு இன்றைக்கு 56 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டிருக்கிறது.
ஆகவே இவையெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால், அம்மாவுடைய அரசால், புரட்சித்தருடைய அரசால், அண்ணன் எடப்பாடிய தலைமையில், அண்ணன் ஓபிஎஸ் உடைய தலைமையில் தொடர்ந்து வழங்கப்பட்டது. இன்றைய நிலைமை என்ன? பொங்கல் பரிசு 2500 ரூபாய் கொடுக்கப்பட்டது. இப்போது அதை பற்றி வாய் திறப்பதில்லை. அதே போன்று இன்றைக்கு கொடுக்கக்கூடிய 1500 ரூபாய் முதியோர் ஓய்வூதியம் உயர்த்தி தருவோம் என்று சொன்னார்கள். அதை பற்றி வாய் திறக்கவில்லை. மகளிருக்கு ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அது குறித்து இன்றைக்கு அறிவிப்புகள் இல்லை. அறிவிப்பு வரப்போகிறதாக சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் மக்கள் அவர்களுக்கு தான் வாக்களித்தார் என்று தீர்ப்பு சொல்லப்படுகிறது. ஆனால் சில இடங்களை பார்க்க நான் ஒன்றே உதாரணமாக சொல்கிறேன். டி கல்லுப்பட்டி திருமங்கலம் தொகுதி மதுரை மாவட்டத்தில், அதே ஒரு சுயேட்சை வேட்பாளராக பழனிசெல்வி அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். என்ன தாக்கல் செய்தார்கள்? எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்களும் சரிசமமான வாக்குகளை பெற்றோம். ஆனால் என்னை வெற்றி பெற்றது அந்த குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது, நான் வெற்றி பெற்றேன். ஆனால் அதை மாற்றி அறிவித்து விட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுங்கட்சியுடைய அழுத்தத்தின் காரணமாக மாற்றி அறிவித்து விட்டார்கள் என்று அவர் நீதிமன்றத்தை நாடினார். நீதி அரசர்கள் தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட், அந்த ஃபுட்டேஜ், அந்த சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ் பகிரங்கமாக அந்த குழுக்களில் அந்த சுயேட்சை வேட்பாளர் பழனிசெல்வி என்பவர் வெற்றி பெறுகிறார், அதை மாற்றி அறிவிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்போது அந்த அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பலம். இதுதான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய, ஏனென்றால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக என்று அவர்கள் சொல்லப்படலாம். கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? கூட்டணி கட்சிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார்கள், நீங்கள் எல்லாம் கையாளாகாதவர்கள், உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் இழந்து விட்டீர்கள், உங்களுக்கென்று செல்வாக்கு கிடையாது, எங்கள் தயவிலே தான் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்கிற சொல்லை, செயலை மறைமுகமாக சொல்வதற்காகத்தான் அவர்களுக்கு ஒதுக்குவதைப் போல ஒதுக்கிறது. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதைப் போல வெற்றி பெறுவது, அதற்கு பிறகு தலைவர் அவர்கள் இது எனக்கு வருத்தத்தை தருகிறது என்று அறிவிப்பது. ஆக இவையெல்லாம் நடத்தப்படுகிற நாடகங்கள். ஆகவே மக்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் சட்டசபை தேர்தலிலும் பார்த்தோம், இப்போதும் நாங்கள் பார்க்கிறோம். செல்லுகிற இடங்களெல்லாம் வரவேற்பு தான் இருக்கிறது. யாரை கேட்டாலும் இரட்டை இலை சின்னத்தில் தான் வாக்களித்தோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பெட்டியிலே பார்த்தால் வாக்குகள் இல்லை என்று யதார்த்த நிலையாக இருக்கிறது. நீதிமன்றத்திற்கும் செல்லுகின்ற நிலை இருக்கிறது. அந்த டெக்னிக்கல் அந்த மூட்டேஷன் நடந்து விட்டதோ என்று நிலை இருக்கிறது. இதையெல்லாம் விவாத பொருளாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கமாக தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. தலைவராக, ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் முதலமைச்சர் ஜல்லிக்கட்டை உரிமையை மீட்டெடுத்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும், இணை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் சாமானிய முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்களும், அந்த ஏ ஃபார்ம், பி ஃபார்ம், சி ஃபார்ம் அதில் நாங்கள் ஐயப்பமிட்டு, அது தேர்தல் ஆணையத்தால் இரட்டை இலை சின்னம் வழங்கப்பட்டு, ஏனென்றால் 47 ஆண்டுகள் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் கையொப்பமிட்டு பெறப்பட்ட இரட்டை இலை சின்னம், அதற்கு பிறகு விதிகள் திருத்தப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அந்த இரட்டை இலை முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டு, ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு நாடாளுமன்ற தேர்தல், 3 சட்டமன்ற இடைத்தேர்தல், ஒரு மினி பொது தேர்தல், 18 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மினி பொது தேர்தல், இவை எல்லாமே தேர்தலிலே நாங்கள் சந்தித்து மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று, கழகத்தினுடைய தொண்டர்களுடைய அங்கீகாரத்தை பெற்று, அதில் ஒப்புதலாக இன்றைக்கு பல வெற்றிகளையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே அன்றைக்கு நடந்த மினி பொது தேர்தல், 18 சட்டமன்றத்திற்கு அன்றைக்கு நடந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் ஏ ஃபார்ம், பி ஃபார்ம், சி ஃபார்ம் தேர்தல் ஆணையத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் கையொப்பமிட்டு, அது தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சின்னம் வழங்கப்பட்டு தான் தேர்தலில் போட்டிட்டுருக்கிறோம். நான் 3வது முறையாக நான் இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவுடைய செல்வாக்கால், புரட்சித் தலைவருடைய செல்வாக்கால், அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அந்த அயராத பணியினாலே, மக்கள் சேவையினாலே நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். நான் எனக்கு 2 முறை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் ஏ ஃபார்ம், பி ஃபார்மில் கையொப்பமிட்டார்கள். பொதுச் செயலாளர் என்ற முறையில் 2 முறை, நான் 3வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறேன். தொடர்ந்து 2 முறை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கையொப்பமிட்ட அந்த ஏ ஃபார்ம், பி ஃபார்மை தேர்தல் ஆணையத்திலே நான் கொடுத்து இரட்டை இலை சின்னத்தை பெற்று, புரட்சித் தலைவர் கண்ட சின்னத்தை பெற்று நான் வெற்றி பெற்றேன். இந்த முறை
எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சி ஃபார்மில் கையொப்பமிட்டு அதை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை கொடுத்து அதை நான் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அதற்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்து அதில் நான் வெற்றி பெற்று இப்போது மூன்றாவது முறையாக திருமணத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிறேன். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்கு சொன்ன விளக்கமே அதுதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டை இலை சின்னம் கழகக்கொடி இரட்டை இலை சின்னம் கழகக்கொடி உலகத்திலேயே ஒரு உருவம் பொறித்திருக்கிற கட்சி கொடி அப்படின்னு சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சேஷாத்ரி சார், நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது. நன்றி, வணக்கம். அவங்களை இணைக்கணும்னு சொன்னவங்களை நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் முன்னாள் எம்எல்ஏக்கள் சொல்லியிருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் இதே கருத்து வச்சுருக்காங்க. அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்காங்க. இயக்கத்திலே ஒரு கட்டுப்பாடு என்பதும் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு என்பது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கற்றுத்தந்த பாடம். அந்த கட்டுப்பாடை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். அது தலைமை அப்போதுதான் நிர்வாகம் செய்ய முடியும். தலைமை என்ன உத்தரவிடுகிறதோ அந்த உத்தரவுக்கு இணங்க எல்லோரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். யார் கொள்கைக்கும் லட்சியத்திற்கும் கட்டுப்பாட்டை மீறுகிறார்களோ அவர்கள் நடவடிக்கைக்குள்ளாவார்கள். நன்றி, வணக்கம்.